हाई हेलो फ्रेंड्स वेलकम टू रेनो सेवन चैनल वीडियो ना उंगकूड मूणु इंपार्टान फैक्ट रिलेटडान इंफर्मेशन शेर पड़पे मुदलावधा नाम पार्ककूर फैक्ट वो अब वर्ल्डलिए इपे और उयिनमें अना उ अभी इंफर्मेश ना उड़े शेर पड़पे इंडद इंफर्मेश पाती क्लाउड़ वो एव्वो मैक्सीम अभी नाम एल्में और कंफ्यूशन अलेटडान इंफर्मेशन ना उड़े शेर पड़पे मूंव इंफर्मेश पाती मुकेश अंबानी इवर वो वर्ल्ड वन आफ द रिचस्ट मैन इंडिया नंबर वन पणकार अभी नम एल्मेंपये तनु पर्सल एव्वो अमौंट वचर अभी इंफर्मेशन ना उड़े शेर पड़पे इदलावे फैक्ट के पोल मुदलावे फैक्ट पाती वर्ल्डल इपे और उयिनमें अंत उ पाती जेली फिश அதோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் டூரிடாப்சஸ் டாஹர்னி அப்படிங்கிற இந்த ஃபுல் நேம் தான். இது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிறவர்களையும் இதுக்கு இறப்பே கிடையாதுங்க. இதை கடலுக்கு வெளியில் எடுத்தால் மட்டும்தான் இதோட இறப்பு கன்ஃபார்ம் ஆகும். அதனால் ஒரே ஒரு உயிரினம் தான் இறப்பே இல்லாத உயிரினம் ஜெல்லி ஃபிஷ் டூரிடாப்சஸ் டாஹர்னி அப்படிங்கிற இந்த ஃபிஷ்ஷுங்க. இரண்டாவது ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா மேகம் மேகம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேகத்துக்கு வந்து எடை இருக்காது அப்படிங்கிறத நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதற்கு எடை இருக்குங்க. அதோட எடை பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 55 லட்சம் கிலோ எடை உடையது ஒரு மேகங்க. அந்த எடை வந்து இப்போ 55 லட்சம் கிலோ இருக்கு இல்லையா எடை, அது எதன் காரணமாக இவ்வளவு எடை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு இடையே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த நீர் துளிகளோட காரணங்களால தான் மேகத்தோட எடை வந்து 55 லட்சம் கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் ரீசனால தான் நமக்கு நிறைய வந்து மழை பொழிவு கிடைக்குது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனுங்க. இது உண்மையான தகவல். மூன்றாவது இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, முகேஷ் அம்பானி இவர் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரர். இவர் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பர்ஸில் வந்து காசு வச்சிருப்பாரா பணம் வச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு ரூபா கூட அவருடைய பர்ஸில் வச்சுக்கிடவே மாட்டார். ஆனால் பர்ஸ் வச்சுருப்பார், ஆனால் அதில் ஒரு ரூபா கூட வச்சுருக்க மாட்டார். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருப்பாரு அப்படின்னு. அப்படியும் கிடையாதுங்க, அவர் எந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே அவர் யூஸ் பண்ண மாட்டார். அவருடைய பர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ருபீஸ் இருக்காது, வித் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்காரு இருக்காது. பத்து என்ன தாங்க வச்சுருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வச்சுருப்பார். ஃபோட்டோஸ் ரிலேட்டட் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பார். அப்போ அவர் செலவு எப்படி பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவர் பணக்காரர் நம்பர் ஒன், இந்தியாவிலே நம்பர் ஒன் பணக்காரர், அவருடைய அசிஸ்டன்ட் தான் அவருடைய செலவுகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அவர் எப்பயுமே வந்து தன்னுடைய பர்ஸில் வந்து நான் காசே பணமே வச்சுக்கிட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய அவர் கொடுத்த தகவல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய மூணு ஃபேக்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னால் முடிஞ்ச ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஃபேக்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.